Hello all, welcome back to the channel. இன்னைக்கு நாம ஸ்வீட் அவல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி இந்த அவல் பண்ணுறது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் பிளெயின் சர்க்கரை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜாகரி பவுடரோ ஆட் பண்ணலை. வேணும்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்க சேம் குவான்டிட்டிக்கு நீங்கள் சுகர் மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன் போகணும் அப்படின்னா. இப்போ வந்து நம்ம நவராத்திரி வருது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருதுனால நம்ம நிறைய பிரசாதமெல்லாம் பண்ணுவோம்ல நெய்வேத்தியம், இதை கூட அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை ஒரு நாள் நெய்வேத்தியமாக நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா நீங்களே கூட செஞ்சு சாப்பிடலாம். அவலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. திக் அவல் இருக்குது, மீடியம் திக் இருக்குது. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வைக்கணும். நான் மீடியம் திக் அவல் தான். நான் ஒரு 30 seconds தான், 1 minute கூட இல்லை, தண்ணியில் அப்படியே ஊற வச்சு அதை கழுவி எடுத்துட்டேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க, இல்லைன்னா வந்து அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே தங்கிக்கும். எப்படியுமே அவலில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திக் அவலில் வந்து ஒரு 1 minute ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா வந்து அது என்ன ஆயிடும்னா குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி உதிரி உதிரியாக பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே ஒரு 30 seconds அதை கழுவி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சும்மா கொஞ்சமாக இந்த காய்கறில் தண்ணி தெளிப்போல அப்படி. அது எதுக்குன்னா வந்து இந்த அவல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணி தெளித்ததுக்கப்புறம் அது ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம அப்படி பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகி இப்படி உதிரி உதிரியாக வந்துடும். சர்க்கரையும் ஏலக்காயும் நான் சேர்த்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்குவேன். அது பொடி பண்ணதை ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அவலில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அவல் நல்லா உறிஞ்சிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடி பண்ணாமல் கல்லாக இருக்கிற சர்க்கரையை போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் ஊறுறதுக்கு. இது நல்லா கலக்கி இதுவும் ஒரு 10 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர்லாம் அப்சார்ப் ஆகி அப்படியே லைட்டாக தண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 tablespoons ஆஃப் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து அதை வந்து நமக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். போட்டு நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இவ்வளோ நேரமாக இது ரொம்ப ட்ரையாக தானே இருக்குது, அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் போட்டு நம்ம கேஷ்யூநட்டு, திராட்சை இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து 1-2 teaspoons நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். நல்லா முந்திரி வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்து அது கூட கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது குக்கிங் எல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடும். சுகர் ப்ரப்போர்ஷனும் அந்த அவல் ப்ரப்போர்ஷனும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் அவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட், டேக் கேர், பாய்.